गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर पाक नेक्स्ट टॉपिक पाती टॉर्क अबाउट एन एक्सिस और एक्सिस पर नम्बर टॉर्को पॉइंट एपी वे रे विधम रे कॉम्पोनेंटा एपी प्रा सो पर्पेंडिकुलर कॉम्पोनेंट पैरेलल कॉम्पोनेंट नेत्तिके नम्म सोन्नोम अदु कोंजम ब्रीफा नेक्स्ट पाक्कपो सरिंगला सो पारुंगा इन इयर्लियर सेक्शन वी हैव डील्ड वित् टॉर्क अबाउट अ पॉइंट नम्म इदुक्कु मुन्नाडी सेक्शनल अदान पाथोम ஒரு பாயிண்ட்டை பொறுத்து டார்க்கை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் அண்ட் ஆக்சஸ் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க பொறுத்து அந்த ஆக்சஸை பொறுத்து இந்த டார்க்கை வந்துட்டு எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம். ஸோ அதோட கேபபிள் ரொட்டேட்டிங் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் பிலேருந்து அந்த ரிஜிட் பாடிக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்துட்டு மே நாட் பி த பிளேன் ஆஃப் ஏபிபி. இது வந்துட்டு ஒரு பிளேன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, பட் ஆனால் அது ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு ஓங்குற ஆரிஜின் எடுத்துக்கணும். ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல ஓங்குற ஒரு பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட் பண்ணி அதை தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். So the torque of the force F about O is torque is equal to R cross F. அந்த ஓவை பொறுத்து உங்களோட டார்க்கை பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, R வெக்டார் கிராஸ் F வெக்டாராக இருக்குது. ஸோ இந்த டார்க்கோட காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் தி ஆக்சஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதில் நம்ம ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்துக்க போகிற ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஸோ எதுக்கும் எதுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டார்க் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கும் ஆர் கிராஸ் எஃப்க்கும் இடையில. ஸோ இந்த அபவுட் த டார்க் ஏபிங்கிற பாயிண்ட்டில் வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்டை நம்ம பிரிக்கிறோம். பேரல் காம்போனன்ட் ஆஃப் தி டார்க் ஏபி, அதே மாதிரி பர்பண்டிகுலர் ஆஃப் தி ஆக்சிஸ் ஏபி. ஸோ பேரலில் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஆர் கிராஸ் எஃப் காஸ் ஃபைன்னு எடுத்துக்கிறோம். பர்பண்டிகுலராக மாடுலஸ் ஆஃப் ஆர் கிராஸ் எஃப் சைன் ஃபை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டார்க் வந்துட்டு அபவுட் தி ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும்போது உங்களோட ஒவ்வொரு ஆக்சிஸ் டேர்ன் ஆகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸாக தான் இருக்கும். ஸோ போத், அதாவது ப்ரிசிஷன், ப்ரிசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த இடத்த பொறுத்து அது சுத்த போகுதோ அதுதான் நம்ம ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிசிஷன் அப்படின்னா ட்ரூ வேல்யூ, ஒரு அப்சர்வ்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிஜிட் பாடியில் ரெண்டுமே நடக்குது அப்படின்னா த பாடி வந்துட்டு ப்ரிசிஷன் தான், அதாவது ஒரு ட்ரூ வேல்யூ கிடையாது, ஒரு அப்சர்வ்டு வேல்யூ தான் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ப்ரிசிஷன் மோஷன் வந்துட்டு எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா என்ன அர்த்தம், பம்பரம். ஸோ இந்த பம்பரத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட் ஆகிற போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரிசிஷன். இது வந்துட்டு என்ன பண்ணலாம், சென்டராகவும் நிறுத்திக்கலாம், ட்ரூவாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரொட்டேஷனாக ஒரு அப்சர்வ்டு வேல்யூவையும் அதை எடுத்துக்கலாம். ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது எந்த சைடு சுற்றி வருதோ, எதை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, கிராவிட்டியை பொறுத்து. கிராவிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்திருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்திருக்கு. ஸோ அந்த எம்ஜி ரொட்டேஷன் அண்ட் ப்ரிசிஷன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்னும் ப்ரீஃபாக வந்துட்டு ஹையர் கிளாஸ்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டார்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் காம்போனன்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடும். ஸோ த ஃபிக்ஸடு போர்ஷன் ஆஃப் தி ஆக்சஸ் டு பி மெயின்டைன், எந்த பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸாக எடுத்துக்கிறோமோ இதுதான் கடைசி வரைக்கும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பர்பண்டிகுலர் காம்போனன்ட் ஆஃப் த டார்க் நீட் நாட் டு பி டேக்கன். அப்போ பர்பண்டிகுலர் காம்போனன்ட்டே நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்கவே மாட்டோம், பேரலல் காம்போனன்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கேல்குலேஷனை ரெண்டு விதம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வந்துட்டு பர்பண்டிகுலர் டு தி ஆக்சஸாக இருக்கும்போது இன்டர்செக்ட் ஆகாது. அதே பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் டு தி ஆக்சஸாக இருக்கும்போது பொசிஷன் வெக்டாரில் இருக்கும். இது ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மீதி நாளை கிளாஸில் பார்க்கலாம். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. தேங்க்யூ.